வணக்கம் நண்பர்களே. பாகம் 2 அத்தியாயம் 43 இறுதியில் அதிகாலை நேரத்தில் கோயில் பிரகாரத்தின் மடப்பள்ளி வாசலில் மகேந்திர சக்கரவர்த்தி உட்கார்ந்துக்கிட்டு சத்ருக்கனையும் குண்டோதரனையும் அருகில் உட்கார சொல்லி அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி சொல்கிறாரு. ஒற்றர்கள் ரொம்ப கவனமாக கேட்டுக்கிட்டதை பார்த்தோம். அடுத்ததா அத்தியாயம் 44. தலைப்பு சிங்க இலச்சினை. மறுநாள் பொழுது விடிந்து சூரியன் வானவெளியில் ரெண்டு நாழிகை பிரயாணம் செய்திருந்தோம். அந்த மண்டபப்பட்டு கிராமத்து வீதிகளில் ஜனநாடபாட்டமும் இல்லை, கலகலப்பும் இல்லை. ரெண்டு நாளாக இரவுல நடந்த களியாட்டங்களில் ஈடுபட்டதாலும் எதிர்பாராத விந்தை சம்பவங்கள்னாலும் உள்ள கிளர்ச்சியடைந்து தூக்கம் இல்லாமல் இரவு நேரங்களை கழித்ததுனாலும் அந்த கிராமவாசிகள் அன்னைக்கு காலையில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிறாங்க. பல வீடுகளில் வாசல் கதவுகள் இன்னும் திறக்கப்படாமலே இருக்குது. திருநாவுக்கரசர் மடத்து வாசல் கதவும் அந்த மாதிரியே தான் உட்புறம் தாழிடப்பட்டு இருக்கு. ஆனா உள்ள பேச்சு குரல் கேட்குது. குண்டோதரன், சத்ருக்னன், வஜ்ரபா ஆகிய மூவரும் அந்த வேலையில மடத்து வாசல்ல வந்து நிற்கிறாங்க. குண்டோதரன் கதவை தட்டுறான். உள்ள கேட்டுக்கிட்டு இருந்த பேச்சு குரலின் சத்தம் உடனே நின்று போகுது. மனிதர்கள் நடமாடும் சத்தமும் கதவுகள் திறந்து மூடப்படும் சத்தமும் கேட்குது. பிறகு வாசல் கதவு திறக்குது. ஆயனர் வெளியே வந்து, நீதானா குண்டோதரா? ராத்திரியெல்லாம் எங்கே போயிருந்த? உன்னை நம்பினா அப்படின்னு சொல்லிட்டே வந்தது. வஜ்ரபாகுவையும் சத்ருக்னனையும் பார்த்துட்டு, இவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. நேற்று இரவு ரெண்டு பேர் வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லை, அவங்க சிற்பக்கலையில் ஊக்கம் உள்ளவர்கள் கூட சொன்னனே, அவங்க தான் இவங்க. ராத்திரியெல்லாம் இவங்களை தேடி கடைசியில் பொழுது விடிகிற சமீபத்தில் தான் கண்டுபிடிச்சேன். தங்களை பார்க்கணும்னு சொன்னபடியால் அழைச்சிக்கிட்டும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க குண்டோதரன். அப்படியா, உள்ளே வாருங்கள். அம்மா சிவகாமி, மனையை எடுத்து போடு அப்படிங்கிறார் ஆயனர். ஆயனருக்கு பின்னால் நின்ன சிவகாமி உடனே மனைகளை எடுத்து போடுறோம். ஆயனரும் வந்தவர்கள் இருவரையும் உட்கார சொல்கிறார். சிவகாமியை வற்புறுத்தி உட்கார சொல்லியும் அவள் உட்காரவே இல்லை. புதிதாக வந்த இருவரையும் அவளோட மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். உங்களை பற்றி குண்டோதரன் சொன்னான், சிற்பத்தில் ஆர்வம் உள்ளவர்கள்னு. உங்கள் இருவருக்கும் எந்த ஊர் அப்படின்னு ஆயனர் கேட்குறாரு. குருவே, என்னை தெரியவில்லையா அப்படின்னு கேட்குறான் சத்ருக்னன். தெரியவில்லையே அப்பா, நீ எப்போதாவது என்னிடம் சிற்பம் கற்றுக்கொண்டாயா என்ன? ஆமையா, சிவகாமி அம்மையை வேண்டுமானாலும் கேளுங்கள், அவருக்கு ஞாபகம் இருக்கும் என்று சொல்ல, ஆமாம் அப்பா, 2-3 நாள் இவர் உங்களுடைய சீடராய் இருந்தார் அப்படின்னு சொல்றார் சிவகாமி. என் அதிர்ஷ்டம் அப்படி, நான் வந்த சில நாளைக்கெல்லாம் தாங்கள் மாமல்லபுரத்துக்கு போனீர்கள் என்று சத்ருக்கன் சொல்ல, பிறகு கொஞ்ச நாளைக்கெல்லாம் எல்லா வேலையும் நின்றுவிட்டது. இந்த பாழும் யுத்தம் எதற்காக வந்ததோ, எப்போது முடிய போகிறதோ தெரியல அப்படின்னு ஆயனர் சொல்லிட்டு பெருமூச்சு விடுறாரு. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் ஆயனரே, யுத்தம் சீக்கிரத்தில் முடிந்துவிடும், தாங்கள் பழையபடி தங்கள் அரண்ய வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாரு வஜ்ரபாகு. அந்த குரலை கேட்டதும் ஆயனர் கொஞ்சம் திடுக்கிட்டு போயிட்டு வஜ்ரபாகு ஒத்து பார்த்துட்டு, ஐயா நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. என்னை நிஜமாகவே தெரியவில்லையா ஆயனரே அப்படின்னு அவருக்கு சொல்ல, பார்த்த ஞாபகமாக இருக்கிறது சொல்ல, அப்போ சிவகாமி அவங்க அப்பாவுக்கு அருகில் வந்து அவரோட காதோட, சக்கரவர்த்தி அப்பா தெரியவில்லையா அப்படின்னு சொல்றா. ஆயனர் அளவிட முடியாத வியப்போட ஒரு கணம் வஜ்ரபாகுவோட முகத்தை உத்து உத்து பாக்குறாரு. அப்புறமா அவசரமா அவர் உட்கார்ந்து இடத்த விட்டு எழுந்து, பிரபு இது என்ன வேஷம், அடையாளமே தெரியவில்லையே அப்படிங்கிறார். வேஷம் போடும் கலையில் என்னுடைய சாமர்த்தியம் இப்போதுதான் எனக்கு திருப்தி அளித்தது. போர்க்களத்தில் புலிகேசியின் முன்னால் நின்று தூது சொல்லிவிட்டு திரும்பிய போது கூட இவ்வளவு திருப்தி எனக்கு உண்டாகவில்லை அப்படின்னு சொல்றாரு மகேந்திரர். ஆயனர், அண்ணவேந்திரா, குண்டோதரன் நேற்றிரவே என்னிடம் சொன்னான், யாரோ இருவர் வந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த கிராமத்து பாறைகளை பார்த்துவிட்டு கோயில் அமைப்பது பற்றி பேசினார்கள். உடனே எனக்கு தங்களுடைய ஞாபகம் தான் வந்தது. அப்படிப்பட்ட சிற்ப மனோ கற்பனை உள்ளவர்கள் நம் சக்கரவர்த்தியை தவிர யாரு அப்படின்னு நான் நினைச்சு பார்த்தேன். கடைசியில தாங்களாகவே இருக்கிறீர்கள் பிரபு. இந்த ஏழை சிற்பியை பார்ப்பதற்காக இவ்வளவு தூரம் ஓடி வந்தீர்கள், தங்களை பார்த்து எத்தனை காலமாகிவிட்டது, ஒரு யுகம் போல இருக்குது என்கிறாரு ஆயனர். ஆயனரை, உங்களிடம் பொய் வேஷத்துடனே வந்தேன், அதோடு பொய் சொல்லவும் விரும்பவில்லை. நான் இங்கே வந்தது உங்களை பார்ப்பதற்காக அல்ல, என் மகன் மாமல்லனை தேடி கொண்டு வந்தேன் அப்படின்னு சக்கரவர்த்தி சொல்ல, அதை கேட்ட சிவகாமி ஆனந்தத்தில் தலை குனிஞ்சு நிற்கிறான். ஆயனர் கொஞ்சம் தடுமாறிட்டு, பல்லவேந்திரா, மாமல்லர் நேற்று இரவி புறப்பட்டு சென்று விட்டாரே, குண்டோதரன் சொல்லவில்லையா அப்படின்னு கேட்கிறார். மாமல்லனும் பரஞ்சோதி இந்நேரம் காஞ்சி பாதையில் போய்கிட்டு இருப்பாங்க, வந்த இடத்தில் உங்களை பார்த்து விட்டு மாமல்லனை காப்பாற்றியதற்காக
நன்றி சொல்லிவிட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்றார் சக்கரவர்த்தி. பிரபு, மாமல்லரை நாங்கள் காப்பாற்றவில்லையே. வெள்ளத்தில் முழுகு போக இருந்த எங்களை அல்லவா மாமல்லர் காப்பாற்றினார். ஆம் அயனரே, அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் மாமல்லருடைய உயிரை நீங்கள் காப்பாற்றியதும் உண்மைதான். நீங்கள் என்றால் முக்கியமாக உங்கள் குமாரியை சொல்கிறேன். இதோ பார்த்தீர்களா இந்த கத்தியை? சக்கரவர்த்தி சொல்லிட்டு அந்த நாகப்பிடி அமைந்து அந்த கத்தியை எடுத்து காமிக்கிறார். ஆயனரும் சிவகாமியும் அந்த கத்தியை இன்னதென்று விளங்காத பயங்கரத்தோடு பார்க்குறாங்க. இந்த விஷக்கத்தி மாமல்லன் மேலே பாய்வதற்காக இருந்தது. அப்போது சிவகாமி பக்கத்தில் இருந்தபடியான மாமல்லன் அந்த அபாயத்திலிருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறார். சிவகாமி நடுங்கி போகிற அவளுடைய இருதய பீடத்தில் வீற்றிருக்கும் தெய்வத்தின் பேரில் விஷக்கத்தி பாய்வதற்கு இருந்தது அப்படின்னு நினைக்கும் போதே அவளுடைய நெஞ்சத்தில் அந்த கத்தி பாய்ந்து விட்டது போல வேதனை அவளுக்கு ஏற்படுது. அந்த விதம் நேராமல் தன்னால் மாமல்லரை காப்பாற்ற முடிஞ்சதுன்ற எண்ணம் சொல்ல முடியாத உள்ள கிளர்ச்சியை உண்டாக்குது. ஆனா தான் காப்பாற்றியது எப்படி என்பது தெரியாதபடியால திகைப்பும் ஏற்படுது. பிரபு, என்ன சொல்கிறீர்கள்? குமார சக்கரவர்த்தியின் மேல விஷக்கத்தி ஏன் பாய வேண்டும்? அவ்விதம் செய்ய எண்ணிய பாதகன் யார்? அதை எவ்விதம் சிவகாமி தடுத்தால் எல்லாம் ஒரே மர்மமாய் இருக்கிறதே. சிவகாமி, உனக்கு எதுனா தெரியுமாம்மா அப்படின்னு ஆயனர் கேட்கிறார். சிவகாமியை கேட்பதில் பயனில்லை ஆயனரே, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. சமயம் நேரும்போது நானே எல்லாம் சொல்கிறேன். இப்போதைக்கு அபாயம் நீங்கிவிட்டது. மாமல்லன் காஞ்சி பாதையில் வெகு தூரம் இதற்குள் போயிருப்பாள். நானும் போக வேண்டியதுதான். ஆயனரே, இந்த மண்டபப்பட்டு கிராமம் உங்களுக்கு பிடித்திருக்கிறது அல்லவா? யுத்தம் முடியும் வரையில் இங்கேயே நீங்கள் தங்கியிருக்கலாம் அல்லவா அப்படின்னு கேட்க, ஆம் பிரபு, அப்படித்தான் உத்தேசம். இந்த கிராமவாசிகள் மிகவும் நல்லவர்கள். கலை அபிமானம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பாறை கோவில்கள் அமைக்க உதவி செய்வதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல, நானும் அதற்கு ஏற்பாடு செய்கிறேன். உங்களுக்கு வேண்டிய திரவியமும் ஆட்களும் கருவிகளும் கொடுத்து உதவும்படி திருக்கோவலூர் கோட்டத்து அதிகாரிகளுக்கு கட்டளை அனுப்புகிறேன். பல்லவேந்திரா, தாங்கள் ஒரு நாளாவது இங்கே தங்கலாமா? இன்று சாயங்காலம் பாறைகளை போய் பார்த்து எப்படி எப்படி கோயில்கள் அமைக்கலாம்னு தீர்மானிக்கலாம் அல்லவா அப்படின்னு கேட்கிறாரு ஆயனர். மகேந்திர சக்கரவர்த்தி உடனே சிரிச்சுட்டு, ஆயனரே, காஞ்சிக்கு 3 காத தூரத்துல வாதாமி படைகள் வந்து கொண்டிருக்கின்றனவாம். அந்த படைகள் காஞ்சிக்கு வருவதற்குள்ளாக நான் போயாக வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்படியா? இங்கிருந்து காஞ்சி 7 காத தூரம் இருக்குமே, எப்படி போவீர்கள் அப்படின்னு ஆயனர் கவலையோட கேட்கிறார். அதை பற்றி கவலை இல்லை, நதியின் அக்கறையில் கண்ணபிரான் ரதத்தோட காத்துட்டு இருக்கான். அப்போ சிவகாமி ஆயனரை பார்த்துட்டு, கமலி சௌக்கியமா இருக்கிறாளா என்று கேளுங்கள் அப்பா அப்படின்னு சொல்றான். கமலி சௌக்கியம் அம்மா, கண்ணபிரான் உன்னை பார்த்து கமலியை பற்றி சொல்ல வேண்டும் என்று எவ்வளவோ அவளோடு இருந்தான். நான் தான் வரக்கூடாதுன்னு தடுத்துட்டேன் அப்படின்னு மகேந்திரர் சொல்ல, சிவகாமி மறுபடியும் ஆயனரை பார்த்து, அப்பா, கமலிக்கு குழந்தை பிறந்ததும் சொல்லி அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றான். எத் காரணத்தினாலும் மகேந்திர பல்லவரை ஏறிட்டு பார்க்கவே அவளுக்கு சங்கோஜமா இருக்குது. ஆகட்டும் சிவகாமி, அப்படியே சொல்லி அனுப்ப சொல்றேன். ஆயனரே, நான் புறப்படட்டுமா? போகும் வழியில் வேணுமானாலும் சுற்று பாறைகளை பார்த்து விட்டு போகலாம். நீர் வருகிறீரா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்கிறார். ஆகட்டும் பிரபு, அதை விட எனக்கு என்ன வேலை அப்படின்னு ஆயனர் எழுந்திருக்கிறார். இன்னும் ஒரு விஷயம் மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திர பல்லவர் தன்னுடைய அங்கி பையிலிருந்து 6 கோண வடிவம் உள்ள ஒரு பதக்கம் ஒன்றை எடுக்கிறார். அதை காட்டி, ஆயனரே, இது என்ன தெரிகிறதா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்கவும், தெரிகிறது பிரபு, சிங்க இலச்சினை அப்படின்னு சொல்றார் ஆயனர். ஆமாம் ஆயனரே, இந்த இலச்சினை பல்லவராஜ்யத்தில் மொத்தம் 11 பேரிடம்தான் இருக்கிறது. 12வது இலச்சினையை உம்மிடம் கொடுக்கிறேன். இதை காட்டினால் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தின் எந்த மூளை முடுக்கிலுள்ள அதிகாரியும் நீர் விரும்பியதை செய்வார். எந்த கோட்டை கதவும் உடனே திறக்கும். இதை வைத்து கொண்டு என்னையும் மாமல்லனையும் எந்த நேரத்திலும் பார்க்கலாம். இந்த யுத்த காலத்தில் உம்மிடம் இது இருக்கட்டும்னு கொடுக்கிறேன். சர்வ ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதாவது மிகவும் முக்கியமான காரணம் ஏற்பட்டாலன்றி இதை உபயோகிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவர்த்தி இலச்சினையை நீட்டார். பிரபு, இந்த ஏழை சிற்பிக்கு எதற்காக இந்த சிங்க இலச்சினை அப்படின்னு ஆயன் அதை வாங்கி கொள்ள தயங்குறார். ஆயனரே, இந்த பெரிய ராஜ்யத்தில் உம்மையும் உம்முடைய குமாரியை காட்டிலும் எந்த செல்வத்தையும் நான் பெரிதாக கருதவில்லை. ஏதாவது ஒரு சமயத்திற்கு வேண்டியதா இருக்கலாம். ஆகையால் வாங்கி பத்திரமாய் வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திர பல்லவர் கையை நீட்டி கொடுக்க, அதற்கு மேல் ஆயனரால் அதை மறுக்கவே முடியல. பயபக்தியோடு வாங்கி, அம்மா சிவகாமி, இதை உன் பெட்டியில் பத்திரமாய் வைத்து விட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். சிவகாமி அந்த சிங்க இலச்சினை வாங்கிட்டு போயிட்டு அடுத்த அறைக்குள்ள அதை பத்திரப்படுத்த போறான். அங்கே அந்த கிராமத்து பெரிய வீட்டு பெண்மணிகள்
அவளுடைய ஆடை ஆபரணங்களை எல்லாம் வைத்துக் கொள்வதற்காக அழகிய வேலைப்பாடு அமைந்த ஒரு பெட்டியை கொடுத்திருந்தாங்க. அந்த பெட்டியை திறந்து அதுக்குள்ள சிங்க இலச்சினியை சிவகாமி பத்திரப்படுத்துறா. அவ்விதம் அவள் பெட்டியை திறந்து சிங்க இலச்சினியை வைத்ததை அதே அறையில தூரத்துக்கு பின்னால மறைஞ்சு நிக்கிற நாகநந்தி பிக்ஷு கவனமா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அத்தியாயம் 45 மீண்டும் சந்திப்போம். Thank you.